தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இரவு நேரத்தில் வந்த கார் அங்கு நின்ற ரோந்து போலீசாரை கண்டதும் சாலையில் தாறுமாறாக சென்றது. உடனே சந்தேகமடைந்த போலீசார் காரை மடக்கி நிறுத்தினர். அப்படி அந்த காரில் என்ன இருந்தது? போதைப் பொருளா, கள்ள மதுவா என்றால் அதுதான் இல்லை. அதற்கும் மேலே என்பது போல் காரில் இருந்தது போலீசாரையே ஒரு கணம் திடுக்கிட வைத்தது. ஆம், அதில் கடத்தி வரப்பட்டது உடல் உறுப்புகள். உத்தமபாளையத்தை சேர்ந்த ஜேம்ஸ், வாடிப்பட்டியை சேர்ந்த அலெக்ஸ் பாண்டிகன், கமுதியை சேர்ந்த டேவிட் பிரதாப் சிங் மற்றும் பசும்பொன்னை சேர்ந்த முருகன், இவர்கள் மூவரும் உடல் உறுப்புகளை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் செல்வம் பெருகும் என நம்பி கேரளாவிலிருந்து உடல் உறுப்புகளை வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் ஒரு டப்பாவில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த உடல் உறுப்புகளை கைப்பற்றி 4 பேரையும் கைது செய்து அவர்கள் வந்த காரையும் பறிமுதல் செய்தனர். உடல் உறுப்புகளை கடத்தி வந்தது எப்படி? மாந்திரீகம், நரபலி ஏதாவது கொடுக்கப்பட்டதா? மேலும் இதற்கான பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடத்தி வரப்பட்டது மனித உடல் உறுப்புகளா அல்லது விலங்குகளின் உடல் உறுப்புகளா என ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.